ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் ஒரு ஸ்பூன் கோதுமாவை வச்சு ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக நம்ம கிச்சனில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 லிட்டர் பால், ஃபுல் ஃபேட் உள்ள பால் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஜெஸ்ஸி ஆவின்னு எதுனாலும் எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இந்த பால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப வத்த வச்சிடாதீங்க, அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்தளவுக்கு பால் வத்திட்டு. இப்போ நான் 1 ஸ்பூன் கோதுமாவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மில்கில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பால் ஓரம் ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். ஆனால் எனக்கு 3/4 கப் போதும், 1/4 கப் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமாவு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமாவை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைனா வெள்ளின எசன்ஸ், பாதாம் எசன்ஸ், அப்படி எசன்ஸ் இல்லைனா 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஐஸ்கிரீமாக ரெடி பண்ண பிறகு லைட் கலர் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கட்டும், நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா அந்த ஓரெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறட்டும். நம்மளுக்கு இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம மிக்சி ஜாரில் 1-3 பல்ஸ் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இப்போ மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் 1/8 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் நல்லா வந்திருக்குது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கோதுமை ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக ஐஸ்கிரீம் செஞ்சிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.